வணக்க நண்பர்களே சாத்தியம் கிரீஷன்ஸு உங்களை வரவைகள் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனல் நிறையா அச்சால் குஜ் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மேட்டர் எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட்டில் லிங்காக வந்து நான் கீழே கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை எடுத்து பாருங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் ஆகும் சப்போஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு விந்து வருமா வராதா அப்படின்ற பற்றி இதை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆராங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது விந்து எப்படி வரும் எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இது மூணு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா உச்சகட்டம் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரை இன்பத்துள்ளல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் நமக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறதோ ஸ்வம் வந்து ரிலீஸ் ஆகக்குள்ள எப்படி வருதோ அதே மாதிரி நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு அதிகமான ஒரு உணர்ச்சியை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க அதுதான் வந்து இன்பத்துள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ஆர்கசம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஆண்களுக்கு வர மாதிரியே தான் அவங்களுக்கு வந்து உச்சக்கட்டம் வரும் ஸோ அந்த டைமில் ஆண்களுக்கு வரா மாதிரியே விந்துவும் அவங்களுக்கு வரும் ஓகேவா அதனால் அதுக்கு எந்த விதமான தவறான கருத்துக்களும் கிடையாது ஸோ இந்த இந்த விந்து வந்துச்சுன்னா அந்த பெண் தப்பான பெண்ணோ இல்லை வரல அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு வந்து உடலில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்லாம் நினைக்க தேவை கிடையாது சில பேர் எல்லாத்தையும் வரும் சில பேருக்கு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி வந்துடும் ஸோ தெரிஞ்சுக்காது சில பேருக்கு வந்து நமக்கு வரக்கூடிய விந்துன்னு மாதிரியே அவங்களுக்கு வந்து வரும் ஸோ அதனால் உயிரணுக்கள் இருக்காது மற்றபடி விந்து வந்து சேம் அதே மாதிரி இருக்கும் ஓகே உச்சகட்டம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஒரு பெண் வந்து உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப இறுக்கமாக வர மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிஃபாக வர மாதிரி இருக்கும் உங்களை ரொம்ப டைட் பண்ணிப்பாங்க டைட்டாக வந்து ஹக் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி உடம்பு வந்து நம்ம ரொம்ப வி விரைச்சிக்கிட்ட எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப இறுக்கமாகுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சிரிப்போ இல்லை எந்த விதமான செய்கையோ அவங்க முகத்தில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது ரொம்ப ரஃபாக வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபேஸை ஸோ அதனால் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்க தேவையில்லை அப்போ தான் அவங்க உணர்ச்சி வந்து அதிகமாகுது உச்சக்கட்டம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டைட் ஆகுதோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய பெண்ணூர் வந்து சுருங்கி சுருங்கி விழும் விரியும் உள்ளே வந்து விரலையோ இல்லை ஆனோ வரைக்கும் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படியே டைட் ஆகி உங்களை உங்கள் விரலை வந்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சி விடும் பிடிச்சி விடும் ஸோ இந்த மாதிரி ஆகும் நார்மலான உச்சகட்டம் அப்படின்னாக்கா ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி அந்த மாதிரி ஆகும் இல்லை ரொம்ப ஒரு பெரிய உச்சகட்டம் அப்படின்னாக்கா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் இந்த மாதிரி சுருங்கி சுருங்கி வரும் விரியும் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா தூக்கம் நீங்கள் வந்து சரியான ஒரு உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்களுக்கு வந்து தூக்கம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப டீப் ஸ்லீப் ஆவாங்க ஸோ எந்தளவுக்கு ஒரு பெண் வந்து உச்சகட்டம் அடையலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்த தூக்கமும் போயிடும் அதனால் அவங்களுக்கு தூக்கமே வராது தலைவலி தயாராக எங்க இருக்குதுன்னு தேடிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்களுக்கு வந்து உச்சகட்டம் அடையலை அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்டம் அடைஞ்சாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஆயிடுவாங்க தூங்கத்துக்கு டைம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா நாலாவது விஷயம் மூச்சு ரொம்ப வாங்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து இப்போ பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி மூச்சு வாங்கினாங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வாட்டி வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு எடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக வந்து மூச்சு வாங்கிகிட்டே இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து பிளட் ப்ரெஷரும் ரொம்ப ஹையாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூச்சக்கட்டை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிதான் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா வியர்வை வியர்த்து கொட்டும் அப்படியே அவங்களுக்கு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் ஃபேன் ஓடினாலும் ஏசி ஓடினாலும் உங்களுக்கு வியர்வை வெளிப்படும் ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்க உச்சக்கட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா அடுத்த உடலுறவை வந்து தவிர்த்துடுவாங்க ஏன்னா ரொம்பவே வந்து மென்மையான உறுப்பு தான் பெண் உறுப்பு அப்படின்றது ஸோ அடுத்த ஒரு கிளர்ச்சி வந்து ஏற்படுத்த வேணாம் அடுத்து வந்து உட உடலுறவு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உடலுறவில் திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திருப்தி அடையலை அப்படின்னாக்கா அடுத்த உறவுக்கு வந்து அவங்க ஆசைப்படுவாங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் கேப் அவங்களுக்கு அவங்க தொடரதையோ இல்லை நம்ம தடவுறதையோ அவங்க வந்து தவிர்க்கறதுக்கு முயற்சி செய்வாங்க ஸோ அடுத்த விஷயம் ஒரு டீப்பான ஒரு முத்தம் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது என்னென்னாக்கா அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்றத ஒரு ஹாப் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுனால ஒரு இறுக்கமான ஒரு முத்தம் வந்து உங்களுக்கு தருவாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஒன் ஆர் டூ விஷயம்தான் வந்து மாறுபடும் ஒரு ஒரு பெண்களுக்கும் ஆனால் மேக்ஸிமம் எல்லா விஷயமும் வந்து சிமிலராக தான் இருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து எப்படி வந்து உச்சகட்டத்தை அடை வைக்கிறது எப்படி வந்து ஃபோர் பிளே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட வந்து தூண்டுதல் ரொம்பவே அதிகமாக இருக்கணும் விளையாட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம செக்ஸ் வச்சுக்க போகிறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இல்லை அப்படின்னாக்கா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியிலேருந்து அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு கிழ்கிறது தூண்டுறது ஸோ விளையாடுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்குள்ள நீங்கள் பண்ணிடாதீங்க அப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும் சரி ஓகே நீ சம்பவம் பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்குள்ள ரகசியமான ஒரு சில சிக்னல்ஸ் வந்து வச்சுக்கங்க அது ரொம்பவே உங்களுக்கு தூண்டுதலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து முத்தம் ஒரு ஒரு முத்தம் வந்து ஆழமாக இருக்கணும் சும்மா சச்சக்கு பச்சக்குன்னு கொடுக்கக்கூடாது நல்லா ஒரு முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கன்னத்தில் கொடுக்குற முத்தம் வந்து அவங்களுக்கு இதயம் வரையும் போய் பாதிக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு முத்தமாக இருக்கணும் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களே வந்து முகத்தை வந்து திருப்பி காட்டுவாங்க இந்த இடத்துல எனக்கு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா மார்பகம் மார்பகத்தை வந்து ரொம்ப மென்மையான முறையில் தடவணும் படத்தெல்லாம் காட்டாங்கன்னு பிடிச்சி அழுத்தி பிதுக்கி உள்ளே இருக்க ஜெல்லை வெளியில் எடுக்கிறது கிடையாது ஸோ பொறுமையாக ரொம்ப ரொம்ப மெருதுவாக தடவணும் நம்ம பால் படக்குள்ளே அப்படி பாலை வந்து பிடிக்கிறோம் சும்மா அப்படி லைட்டாக ரவுண்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து பண்ணாலே போதும் அதை நீங்கள் நெனிமான பிடிச்சி சப்பாத்தி சாரி பரோட்டா வந்து அடிக்கிறாமல் பிடிச்சி சச்சா பிடிச்சுன்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கி பிச்சுக்கிட்டு வந்து எல்லாம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப மிருதுவாக வந்து கையாண்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா கழுத்து பகுதியில் கொடுக்கக்கூடிய முத்தங்கள் ஒரு ஒரு முத்தமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் ஸோ உங்களுக்கு கழுத்து பகுதி உங்களுடைய பெண்ணுடைய பிடரி பின்தலைக்கு பின்னாடி இருக்கும்ல பிடரி முடி வந்து எண்டுக்கு வரும்ல அந்த இடத்துல முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே உணர்ச்சி உங்களுக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா ஷோல்டர் தோள்பட்டையில் வந்து நீங்கள் தொடுறதோ இல்லை தடவுறதோ இல்லை முத்தம் கொடுக்குறதோ கடிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி பண்ணக்குள்ள என்ன அப்படின்னாக்கா அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து அடுத்த உடல் உறவுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா தொப்புள் பகுதி நம்ம தமிழ் படத்தில் வந்து தொப்புலில் விளையாடாத விளையாட்டே கிடையாது ஆனால் அந்த மாதிரி பம்பரம் ஆம்லெட்லாம் போட்டுறாதீங்க அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண தான் சும்மா நீங்கள் முத்தம் கொடுக்கறது தொப்பில் வந்து நக்கிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆழமான உணர்ச்சிகள் வந்து ஏற்படும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மதன பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பனாக சொல்லலாம் பணியாக அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய பிறப்புறுக்கு மேலே வந்து உறுப்புக்கு மேலே வந்து முடி இருக்கும்ல அந்த ஏரியா தான் ஸோ இந்த பணியாரத்தை ஒரு பெச பெசஞ்சிங்கன்னு வச்சிங்கன்னா உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகம் அதுக்காக பிடிச்சி பிச்சு எடுத்துடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக பெசைங்க ஏன்னா முடியெலாம் இருக்குல்ல நீங்கள் பிடிச்சிகளுக்குள்ளே வலி வந்து அதிகமாகச்சுனா உணர்ச்சி வந்து சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா உருப்பொடி இதழ் பெண்ணுறுப்புக்கூழலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இதழ் பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓட்டையில்தான் விட்டுட்டுக்கிட்ட கட்ட ஆட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஆட்ட தேவை இதழ் பகுதியை லேசாக வருடனீங்க அப்படின்னாக்கா அந்த ஒயிட் வந்து வந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அடுத்த விஷயம் என்னென்னாக்கா இதழ் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய க்ளெட்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு பகுதியை வந்து லேசாக தடவுனீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதுதான் வந்து உணர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து காம உறுப்பு அப்படின்னாக்கா இதுதான் அந்த காம உறுப்பு ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜி ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் உறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ச் ஆழத்தில் மேல் நோக்கி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் தீண்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே இன்பம் அதிகமாகும் ஸோ இந்த விஷயங்களை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணக்குள்ளே பெண்கள் வந்து ஈஸியாக திருப்தி அடைஞ்சிருவாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன் ஆயிடுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சப்போஸ் வந்து நீங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் செக்ஸ் படம் பார்க்குறது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் வந்து சுயின்மம் பண்ணக்கூடிய செக்ஸ் படத்தை பாருங்கள் ஸோ அதில் என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா அவங்க எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எல்லா பெண்களும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது நான் மோரர்லஸ் அது வந்து செட் ஆகும் எல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரியான மார்பகத்தை வந்து பேசுகிறாங்க எந்த மாதிரியான வந்து பெண் வந்து தட பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் எந்த மாதிரி பண்ணாக்கா அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சுயன்பமான படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து ஹெச்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான விட்டுப்படலாம் பார்க்காதீங்க ஸோ அதெல்லாம் வந்து சும்மா ஆக்டிங் தான் நான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன் என்ன அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் வந்து விட்டுப்படம் போ எடுக்கிறத வந்து கேமரா பிடிக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கேமரா வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி ஒரு பத்து பஞ்சு பேர் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க ஒன்றுமே பண்ணலாமே அப்படியே எகிரி எகிரி அட்டிக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல பொண்ணே காணும் வெறும் பெட்ஷீட்டை போட்டு வச்சுருக்காங்க ஒரு நூறு நூற்றம்பது கேமரா வச்சுருக்கான் எந்த ஆங்கிள்லேருந்து எடுத்தால் வந்து நான் மக்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆங்கிளில் இருக்க கேமராவை செலக்ட் பண்ணி அதை வந்து பேஸ் பண்ணுறாங்க ஸோ எனக்கே ஐ மீன் நானே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்க செல்ஃபாக ஒரு சில பேரை வந்து எடுத்து விட்டுருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் ரியாலிட்டி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்காக உங்களை பாருன்னு சொல்ல பார்க்காதீங்க பார்க்கணுன்னு இருந்திங்கனாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை பாருங்கள் அடுத்தப்படியே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கோர்ஸ் ஒரு பொண்ணு வந்து சார்ட்டிஃபிக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் இன்ட்ரோ கோர்ஸ் பண்ணாலும் சரி தான் இல்லை இருபது நிமிஷம் பண்ணாலும் சரி எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது ஸோ எப்படி ரொம்ப நேரம் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் என்னோட தகவல் பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்